கோட்பாடுகளின் சிகரத்திற்கு இந்த படம் அவரை அழைத்து செல்லும். ரொம்ப கொஞ்சம் பதட்டமா இருக்கு, அதே சமயம் ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொண்டமணி சாரை வச்சு எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது. இப்படி ஒரு படம் உங்க வந்திருக்கிற பத்திரிகை தொலைக்காட்சி பண்பலை இணையதள நண்பர்கள் முன்னிலையில் நடக்குது. கொஞ்சம் நர்வஸாக தான் இருக்கேன், இருந்தாலும் இந்த வாய்ப்பு முதல்ல எனக்கு கொடுத்த ப்ரொடியூசர் திரு சண்முகம் அவர்களுக்கு என்ன. அதுக்கப்புறம் இங்கே சந்தனம் சார் வந்திருக்காங்க, ரொம்ப இன்ப அதிர்ச்சியாக இருக்குது. நேற்று நைட்டு தான் கேட்டோம், உடனே வந்தாங்க. வார்த்தைகள் கிடையாது, நிச்சயமாக அவருக்கு எனது நன்றி. வரவேற்புறையில் நான் நன்றியே சொல்லிட்டு இருக்கேன், பருவப்புறையை நான் கூப்பிட்டாங்க, நான் நன்றி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கப்புறம் விஜய் சேதுபதி, மக்கள் செல்வன் விஜய் சேதுபதினு சொல்கிறாங்க, அவருக்கு என்னது நன்றி. அடுத்து ரஜினி முருகன் வெற்றி அப்படி ஒரு படத்தை கொடுத்த குன்றம் சாருக்கு நன்றி. அடுத்து யதார்த்த டைரக்டர் சீனராமசாமி சார், அவருக்கு நான் இந்த இடத்துலேருந்து வெளியேற்றினேன். வழக்கமாக எல்லா இயக்குநர்களும் நன்றி உரையை ப்ரிப்பேர் பண்ணிட்டு வந்த ஒரு காரணத்தினால அண்ணன் வரவேற்புரை நன்றி உரையாக ஆற்ற கடமைப்பட்டிருக்கிறார். நன்றிங்க. அடுத்ததா வாழ்த்துறை வழங்குவதற்கு மரியாதைக்குரிய வந்து 40 வருஷமோடு இருக்கேன், 50 வருஷமோடு இருக்கேன் சொல்லுவாங்க. எத்தனை வருஷம் சினிமாவில் இருக்குங்கிறது முக்கியம் இல்லை, நம்மளோட புகழ் எத்தனை ஆண்டுகள் நிலைத்து இருக்குங்கிறது தான் முக்கியம். அது மாதிரி அண்ணன் கவுண்டமணி மாதிரி இந்தியாவிலே ஒரு நடிகன் கிடையாது, ஒரு நடிகன் கிடையாது. இந்தியாவுக்கு கூட எல்லா அரசியல் தலைவர்களும் பார்த்து பயப்படுற ஒரே தலைவர் அண்ணன். அண்ணன் சார் ஒரு திருவிழாவாக இருக்கப்போற ஒரு படமா இது இருக்குன்றது நான் கீழே இருக்கும் பார்க்கும் அவ்வளவு எனர்ஜியா எனக்கு இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது. ஸோ அனைவருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். அதுக்கு வந்திருக்கிற அத்தனை கலைஞர்களுக்கும் என்னோட நன்றியை சொல்லி விடைபெறேன். கலை சிற்பிகளுக்கும் பத்திரிகை நண்பர்களுக்கும் ஊடகத்துறை நண்பர்களுக்கும் கலை உலக பெருமக்களுக்கும் இனிய இப்பொழுது இருக்கிறார். இன்னும் பல மடங்கு அவர் புகழின் சிகரத்திற்கு இந்த படம் அவரை அழைத்து செல்லும். அவரோடு நான் பணிபுரிந்ததில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த படத்தில் என் அருமை தம்பி எஸ் என் அருள்பதி பாலமுருகன் அவருக்கும் இந்த ஸ்டேஜில் அவர் முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கேன். ப்ரொடியூசர் சண்முகம் சாருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கேன். கவுண்டமணி சாருக்கும் ரொம்ப நன்றி தெரிவிச்சுக்கேன். அப்புறம் எனக்காக ஒர்க் பண்ண எல்லா என் டீம்ஸுக்கும் நான் இந்த ஸ்டேஜில் நன்றி தெரிவிச்சுக்கேன். வணக்கம் தெரிவிக்கிறேன். இந்த படத்தோட இயக்குனர் மறுமறையாக எனக்கு கதை சொன்னார், கதை பிடிச்சிருந்து சரி யாரை வச்சு பண்ண போற அப்படின்னு கேட்டதுக்கு கவுண்டமணியை வச்சு பண்ண போறேன் அப்படின்னாரு. எனக்கு ஒரு சின்ன தயக்கம், அவரோட பெரிய சீனியர் வச்சு நீ மறுமறையாக படம் பண்ற எப்படி உன்னால் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டேன். இல்லை அண்ணன்கிட்ட கதையை சொல்லிட்டேன் பண்றேன்னு சொல்லிட்டாரு, நீங்கள் வாங்க அண்ணன் சந்திப்போம்னாரு. சரி போனோம், அண்ணா அவர் இருக்காரு சண்முகம், இந்த கதை எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, வெற்றி கண்டிப்பாக இது மாதிரி வெற்றி அடையும், தைரியமாக பண்ணு அப்படின்னு சொன்னார். சரி இவ்வளோ பேர் லெஜண்டே சொல்லிட்டாரு, நம்ம ஏன் தாங்கணும் அப்படின்னு உடனே பூஜை பண்ணலாம், ஷூட்டிங் போகலான்னு சொன்னேன். இன்னொரு 3 மாதம் எனக்கு டைம் கொடுங்க, இன்னும் ஸ்கிரிப்டை இன்னும் ஸ்ட்ராங் பண்ணிக்கிறேன் நான் பாலமுருகன். சரி ஓகே, 3 மாதம் டைம் எடுத்துனாரு. அப்புறம் உடனே பூஜை போட்டோம், ஷூட்டிங் போனால் 3 மாதத்தில் ஷூட்டிங் முடிச்சிட்டோம். இப்போ ஃபஸ்ட்டு காப்பி ரெடி ஆச்சு, ரொம்ப சிறப்பாக வந்திருக்கு. அருணோட இனி இசையை கேட்டுருந்தீங்க ரொம்ப துடிப்போட இருக்கிற ஒரு பையன், நான் அடிக்கடி துடிப்பு குறைச்சிக்கிறோன்னு சொன்னேன். ஆனால் சாங்ஸ் பார்த்தேன், நல்லா இருந்த சாங்கு. அண்ட் ஆனால் முக்கியமான காரணம் வந்து நான் கவர்மெண்ட் சாரோட பெரிய ஃபேன், அவரை நான் நேரில் பார்த்ததில்லை சார், நேரில் பார்த்த ஆளுக்கு தான் நான் வந்தேன். ஒரே ஒரு படத்தை விஷ் பண்ணேன் சார், என் பேர் விஜய் சார், இப்போ நான் நடிச்சிருக்கேன் சில படங்களில், உங்களுக்கு இனிய பிறந்தநாள் வாழ்த்துக்கள் சார் அப்படின்னு சொன்னேன். இந்த டைமில் ஃபஸ்ட் கேட்கும்போது எல்லாரும் சொல்கிறதே தான், கண்டிப்பாக இப்பயும் சரி எப்பயும் சரி கவுண்டமணி சார் வந்து ரீப்ளேஸ் பண்ணவே முடியாது, அது எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒன்று. ஆனால் அவர்கிட்ட இன்னொரு ஸ்பெஷல் என்னென்னா, அவர் யாரை வேணால் கலாய்க்கலாம், அதை யாருமே சீரியஸ் எடுத்துக்கவே மாட்டோம். சீரியஸ் எடுத்து சிரித்து சந்தோஷம் ஆகி இப்போ நாளைக்கு வேணாம் சார், என்ன ஏதாவது கலாய்ச்சிட்டு போடுங்க சார் அப்படிங்கிற வேணால் ஆசை இருக்கு.
அது செஞ்சு பேசும்போது என்ன வேற கலாய் செஞ்சு சந்தோஷப்படுவோம் நாங்கள். ஸோ அவர் பேச்சு கேட்க தான் வந்திருக்கோம், நானும் அதுக்கு தான் வந்திருக்கேன், ரொம்ப நேரமாக காத்துட்ருக்கேன். ஸோ அதனால் சீக்கிரம் பேசினேன் உட்காந்து. இந்த படத்துக்கும் இயக்குநருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். சுசி சார் சொன்ன மாதிரி முதல் படம் தயாரிப்படம் வந்து கடவுள் தான் எல்லாருக்குமே சரி. ஸோ அவருக்கும் ஒரு வாழ்த்துக்கள். காமெடி சிங்கம் அது பேசிட்டு இருக்கும்போது வாப்பா ரெஸ்ட் ரூம் போயிட்டு வரலாம் அப்படின்னாரு. என்ன மேடை நாகரிகம், ஆனால் வாப்பா மேடையாவது அப்புறம் பேசுறதை பார்த்தா ஒன்று போயிட்டு டிஃபன்லாம் ஆர்டர் பண்ண போனா என்ன வித கட்டுற வாழ்த்து தெரிவிச்சு அந்த படத்துக்கு 49 ஓகே நான் விஷ் பண்ணேன். அது நான் யூடியூப்ல தான் பார்த்தேன், அட்வர்டைஸ் நான் வரல. 49 ஓ சூப்பர் ஹிட் மூவி, நல்ல படம் 49 ஓ சூப்பர் ஹிட் மூவி, அதுல ஒரு ட்ரெண்ட் கிரியேட் பண்ணி வச்சிருந்தாரு. எனக்கு வேறையும் கிளைகள் நான் விஷ் பண்ண உடனே சொன்னார், ஆமாம்மா ரொம்ப நல்லா வந்திருக்கு, நல்லா இருக்கு சார், நாளைக்கு ஃபோனில் தான் பேசுவோம். அதாவது என்ன சொல்கிறது, சும்மா ஜாலியாகப்பா இது பண்ணி பேசுவோம், எந்த விஷயம் பேசினாலும் அதுக்கு ஒரு கவுண்டர் ஒன்று விடும். ஒரு படம் சுமாரான படம், சரி நான் பார்க்கலாம் சொல்லிட்டு போனேன், படம் பேச சொல்ல முடியாது. கிளம்பி போகும்போது ஆனால் இந்த மாதிரி படத்துக்கு போயிருக்கேன் சொன்னேன், ஏப்பா தனியாக போகிற பயமா இல்லையா அப்படின்னாரு. அந்த படம் எந்த அளவு ஓடுதுன்றதை அங்கே உட்காந்து. அப்புறம் ஒரு படம் சரியாகவே போன, அந்த படம் பேர் சொல்ல முடியாது, நான் சும்மா வெறுப்பேற்றதுக்கு அண்ணன் ஃபோன் அடிச்சானே, அந்த படம் டிக்கெட்டே கிடைக்க வேணாம், ஏன் அச்சரிக்கவே இல்லையா அப்படின்னு. ஸோ எது அடித்தாலும் அது ஒரு கவுண்டர் அடிச்சுட்டே இருப்பாருக்கீங்க. அந்த மாதிரி எல்லாருக்கும் சொல்லிட்டு இருக்காரு, யார் பண்ணப்பா கூடுதல பாம்பு பூந்தாலும் ஒருத்தன் கட்டிட்டு இருக்காங்க. இந்த கவிதையை பற்றி யார் என்ன பேசினாலும் சரி. அது மாதிரி அவர் அண்ணனுடைய டயலாக் வந்துட்டு, நாட் ஓன்லி யூடியூப், இதெல்லாம் இந்த ஒரு இங்கிலீஷ் படம் ஜேம்ஸ் பாண்ட் படம், அந்த ஜேம்ஸ் பாண்ட் படத்தில் ஒரு ஆயா ஒருத்தவங்க வருவாங்க, அவங்க தான் வந்து ஆர்டர் போடுவாங்க ஜேம்ஸ் பாண்ட், ஜேம்ஸ் யூ ஹேவ் டு கோ தேர் அண்ட் டூ சம்திங், அது மாதிரிலாம் பேசும். அது தமிழ் ஆக்கம் நான் பார்த்தேன், அந்த ஆயா ஏதோ ஒன்று சொல்கிறாங்க, அது ஜேம்ஸ் பாண்ட் டயலாக், அண்ணோட டயலாக் போட்டிருக்காங்க, ஒரே குழப்பமாக இருக்கே சேட்டியாக மாதிரி அப்படின்னு. அதுக்கப்புறம் அவர் அங்கே போய் மொக்க வாங்கிடுவாரு, ஃபோனில் அந்த ஆயா கடிச்சு கேட்குறாரு, ஏன் ஜாங்கிரி கொடுத்த அப்படின்னு. இதெல்லாம் எவ்வளோ ஹைலைட்டான விஷயம் தெரியுங்களா. கவுண்டமணி சார்னால எப்பயுமே ஒரு ஸ்பெஷல் தான், ஏன்னா அவர் அந்த காலத்து அஜித் குமார், அவர் எந்த ப்ரெஸ் மீட்லேயும் பார்க்க முடியாது, எந்த ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு ஃபங்க்ஷன்லேயும் பார்க்க முடியாது, எங்கேயுமே பார்க்க முடியாது, சினிமாவில் மட்டும்தான் பார்க்க முடியும். அப்படிப்பட்ட ஒரு மனிதர் நான் ரொம்ப ரசித்து, எனக்கு காமெடி ரெஃபரன்ஸில் எது வேணாலும் சரி ஸ்ட்ரைட்டாக கவுண்டமணி சாரோட ஒரு ஹிட்ஸ் லிஸ்ட் போட்டு அதுலேருந்து நான் பார்ப்பேன், இது என்ன பண்ணியிருக்காரு, இந்த மாதிரி சுச்சுவேஷன் என்ன காமெடி பண்ணியிருக்காரு, என்ன அடிச்சார். ஏன்னா எங்களை பொறுத்த வரைக்கும் ஒரு லைப்ரரி, காமெடியாக நான் இருக்கும்போதும் சரி, இப்போ நான் இருந்துட்டு இருக்கும்போதும் சரி, இருக்கிற எல்லா காமெடியன்ஸுமே நான் சொல்லுவேன், ஒரு லைப்ரரினா அது கவுண்டமணி சார் தான் நிச்சயமாக, அதுக்கு ஒரு ஆல்ட்ரேஷனே கிடையாது. வணக்கம், இங்கே வந்தது எல்லாருக்கும் நன்றி. இப்போ எல்லோரும் மனுஷ ஒவ்வொருத்தர் பேரையும் சொல்கிறதுனா ஒரு மணி நேரம் ஆகும் போட்டுருக்கு, அப்போ நான் இங்கே பேசுறது. அங்கே விழாவுக்கு வந்திருந்த அத்தனை நடிகர்கள் டைரக்டர்கள் எல்லாருமே எனக்கு அறிமுகமானவங்க, ஒட்டுமொத்தமாக அவங்களுக்கு உங்களுக்கு சேர்த்து வணக்கம் சொல்லிடுறேன். அதுக்கு பிறகு யாரும் தப்பாக நினச்சிடாதீங்க, ஏன்னா இப்போ எல்லாருமே எனக்கு வேறெங்கும் கிளைகள் கிடையாது அப்படிங்கிற படத்துக்கு வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி. குறிப்பா டிவி மீடியா பத்திரிகைக்காரர்கள் அத்தனை பேருக்கும் என்னுடைய நன்றிகள் வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். சினிமாவில் இப்போ ஒரு சின்ன ஒரு ஸ்டக்கு, எங்க கேட்டாலும் எந்த படம் ஓடுறது இல்லை, வசூலாகிறது இல்லை, கலெக்ஷன் இல்லை, ஒன்றும் இல்லை அப்படிங்கிறாங்க. அதுக்கு ஒரு காரணம் மட்டும் இல்லை, பல காரணங்கள் இருக்கு.
சினிமா பார்க்கறவங்க கூட நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகிட்டாங்க. நடிக்கிறவங்க ஜாஸ்தி ஆகணும்னா படங்கள் ஜாஸ்தியா வர ஆரம்பிச்சு. படங்கள் ஜாஸ்தியா வரணும்னா தியேட்டர் கிடைக்க மாட்டாங்க. தியேட்டர் கிடைச்சாலும் ஒரு ஷோ ஒரு ஷோ ஒரு ஷோ, ஒரு படம் 26 தேதி ஒரு ஷோ போடுது. சரி, ஒரு ரசிகர் ஒரு முக்கியமான படத்தை பார்க்கலான்னு போய் காலையில 10 மணிக்கு டிக்கெட் இருந்தா, சார் சார் இது நைட் ஷோ தான் இங்கே வராதுங்க அப்படின்ட்டா. சரி, இன்னொரு தேட்டரில் ஓடுது, அங்கே போய் பார்க்கலான்னு போனா, சார் இது மாதிரி ஷோ முடிஞ்சிருச்சு சார் அப்படிங்கிறாங்க. மூணாவது இன்னொரு தேட்டருக்கு போனா, சார் நேற்று அந்த படத்தை எடுத்தாச்சு சார். இப்படி எல்லாம் இருக்குது. அதுக்கு நம்ம என்ன அப்படின்னா, கொஞ்சம் இதுக்கெல்லாம் ஒரு கட்டுப்பாடு, ஒரு அளவு அது வச்சா நல்லா இருக்கும். நல்லா இருந்தால் தான் சினிமா ஆரோக்கியமாக இருக்கும். அப்படி சினிமா ஆரோக்கியமாக இருந்தால்தான் ஒரு அழகான படங்கள் அழகான தியேட்டர்களை போட்டு பார்த்தால்தான் அந்த பட தயாரிப்பாளர்களுக்கும் நன்மை, அந்த படத்தை டைரக்ட் பண்ணுற டைரக்டர்களுக்கும் நல்லது, அது நடிகர் நடிகர்களுக்கு ஆரோக்கியம், அதை விநியோகம் பண்ணும் தியேட்டருக்காரர்களுக்கும் ஆரோக்கியம், அதை பார்க்க வரும் ரசிகர்களுக்கும் ஆரோக்கியம். இப்படி எல்லாம் வருது. இதுக்கு எல்லாமே வந்து ஒரு அளவு தயாரிப்பாளர் சங்கம் டைரக்டர் சங்கம் எல்லாருமே சேர்ந்து ஒரு அளவு பண்ணால் அது நல்லா இருக்கும். அப்பதான் பலத்த கைகள் தான் இந்த அண்டை வெளிப்படுத்தலாம் நினைக்கிறோம். அனைவருக்கும் இயக்குனர் தயாரிப்பாளர்களுக்கு நன்றி தெரிவித்து